Dear 11th standard students, public exam timetable release ஆன ஒரே நாள்ல உங்களுக்கு revision exam timetable வந்துருச்சு. ரொம்ப பதட்டமான சூழ்நிலையில இருக்கீங்க. 22 மே உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம், அது இல்லாம உங்களுடைய ரிவிஷன் எக்ஸாம்ஸும் ஏப்ரல் மாசம் ஷெடியூல் பண்ணிட்டாங்க. இந்த ஏப்ரல் எக்ஸாமுக்கும் சரி மே எக்ஸாமுக்கும் சரி நம்ம போர்ஷன்ஸை முடிச்சாகணும். அப்போ 25th மே தான் நம்மளுடைய ஃபைனல் டார்கெட் பப்ளிக் எக்ஸாம். ஆனால் நடுவில் ஏப்ரல் மாதம் நமக்கு ரிவிஷன் எக்ஸாம் இருக்கிறதுனால அதையும் நம்ம முடிச்சாகணும். வால்யூம் 1 முடிச்சிட்டா கிட்டத்தட்ட ஒரு பாதி போர்ஷன் முடிச்ச மாதிரி, கிட்டத்தட்ட ஒரு 60-70 மார்க் கம்ப்ளீட் பண்ண மாதிரி. அப்போ சாப்டர் வைஸ் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நம்ம கவரேஜ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருக்கிற 3 எக்ஸசைஸ்ல எந்தெந்த 5 மார்க் சம்ஸ் போட்டு பார்க்கணும், எந்தெந்த 3 மார்க் சம்ஸ் போட்டு பார்க்கணும், எந்தெந்த 2 மார்க் சம்ஸ் போட்டு பார்க்கணும் லிஸ்ட் கொடுத்துருக்கோம் பாருங்க. இதை அப்படியே பார்த்து இதுல இருக்கிற சம்ஸை ஒன்று விடாம ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க. நம்ம கிட்ட இருக்கிற ஒரு 25 நாள் ஈக்குவலா 6 சாப்டருக்கும் பிரிச்சுக்கிட்டு ரொம்ப ஃபாஸ்டா கடகடன்னு முடிச்சுக்கிட்டே வாங்க. அதே மாதிரி பேசிக் அல்ஜிப்ரால பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய எக்ஸசைஸ் இருக்கும், ஆனா குட்டி குட்டி ப்ராப்ளம்ஸ் இருக்கும், சின்ன சின்ன எக்ஸசைஸா இருக்கும். இதுல எதுலாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், எந்தெந்த 5 மார்க்ஸ் எல்லாம் முடிக்கணும், எந்தெந்த 3 மார்க்ஸ் எல்லாம் முடிக்கணும், எந்தெந்த 2 மார்க்ஸ் எல்லாம் முடிக்கணும்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம் பாருங்க. அதுல இருக்கிற எக்ஸசைஸ்ல இருக்கிற எல்லா ப்ராப்ளம்ஸ், அதாவது நான் கொடுத்துருக்க இம்பார்ட்டன்ஸ் இந்த எல்லாத்தையுமே முடிங்க. இன்கேஸ் சீக்கிரம் முடிச்சிட்டீங்கன்னா பேலன்ஸ் அம்சம் போட்டு பாருங்க. இன்கேஸ் முடிக்க முடியலாம், அட்லீஸ்ட் இதுல இருக்கிறதையாவது முடிங்க. சார் 5 மார்க்ஸ் கஷ்டமா இருக்குன்னா 3 மார்க்ஸ் அது போட்டு பாருங்க. 3 மார்க்ஸ் கஷ்டமா இருக்குன்னா 2 மார்க்ஸ் அது போட்டு பாருங்க. 2 மார்க்ஸ், 1 மார்க்ஸ், 3 மார்க்ஸ் படிச்சா பாஸ் ஆகலாம். அதனால எது உங்களுக்கு ஈஸியா ஃபீல் பண்றீங்களோ போட்டு பாருங்க. இன்கேஸ் உங்களுக்கு தெரியல அப்படின்னா நம்மளுடைய மெட்ரோ கர்நாகரன் சேனல்ல அதோடைய சம்ஸ் வீடியோஸ் இருக்கும், அதை பார்த்து புரிஞ்சுக்கிட்டு நீங்க ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஆனா டைம் ரொம்ப கம்மியா இருக்குது, கொஞ்சம் ஃபாஸ்டா ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அதே சாப்டர் நம்பர் 4 காம்பினேட்டோரிக்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன்ல பாத்தீங்கன்னா எக்ஸசைஸ் கம்மியா இருக்கும், சம் அதிகமா இருக்கும், கொஞ்சம் டஃபா கூட இருக்கும் சம்ஸ். இப்போ 4.4 எடுத்தீங்கன்னா மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் கொஞ்சம் கஷ்டமா தியரிட்டிக்கலா இருக்க மாதிரி இருக்கும். 4.3 கொஞ்சம் ஈஸியா இருக்கும். 4.2ல 1-2 சம்ம தவிர மற்ற எல்லாமே ஈஸியா இருக்கும். 4.1 ரொம்ப கூலா இருக்கும். இது எல்லாத்தையுமே ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சிருங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. அதுக்கப்புறம் கம்மிங் டு சாப்டர் நம்பர் 3 ட்ரிக்னோமெட்ரி. நம்ம 10th கொஞ்சம் கம்மியா படிச்சதுனால நிறைய போர்ஷன்ஸ் உங்களுக்கு மறந்து போயிருக்கும். ட்ரிக்னோமெட்ரியில 6 எக்ஸசைஸ் இருக்குது உங்களுக்கு. 3.1ல ஒரே ஒரு சம் தான் இருக்குது, அது ப்ராக்டிஸ் பண்ணி செகண்ட் சம் மட்டும். 3.2, 3.3ல ரொம்ப செலக்ட் பண்ணி பார்த்து 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 எடுத்து கொடுத்துருக்குற கொஸ்டின்ஸ், இது எதையும் மிஸ் பண்ணாதீங்க. இது எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க. இன்கேஸ் நீங்க முடிச்சிட்டீங்கன்னா பேலன்ஸ் அம்சம் போட்டு பாருங்க. முடிக்க முடியலாம், இதையாவது கம்ப்ளீட் பண்ணியே ஆகணும். நீங்க ஃபர்ஸ்ட் ரிவிஷன் எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி பப்ளிக் எக்ஸாமுக்கும் இது உங்களுக்கு யூஸ் ஆக போகுது. அப்புறம் பைனாமியல் தியரம் சீக்வன்ஸ் அண்ட் சீரிஸ்ல பாத்தீங்கன்னா 2 எக்ஸசைஸ் தான், 5.2, 5.4. அதுல 5 மார்க்ஸ் என்னென்ன பார்க்கணும், 3 மார்க்ஸ் என்னென்ன பார்க்கணும், 2 மார்க்ஸ் என்னென்ன பார்க்கணும் பாருங்க. அதுல எக்ஸாம்பிள் சம்ஸும் மிக மிக முக்கியமானது இருக்குது, அதையும் ப்ராக்டிஸ் பண்றதுங்க விட்டுறாதீங்க. கமிங் டு சாப்டர் 6 பாத்தீங்கன்னா 2 டைமென்ஷன் அனாலிட்டிக்கல் ஜியோமெட்ரி, 4 எக்ஸசைஸ் தான். 6.4ல கண்டிப்பா ஒரு 5 மார்க் கொஸ்டின்ஸ் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, ப்ராக்டிஸ் பண்ணுங்க. எந்த எக்ஸாம்பிள் சம்ஸும் விடாதீங்க. எக்ஸசைஸ்ல பாருங்க 6.1, 6.2, 6.3ல 3 மார்க், 2 மார்க் கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஏன்னா 10th ஸ்டாண்டர்டு பேசிக்ஸ் அப்படியே ஒரு அனாலிட்டிக்கல் ஜியோமெட்ரி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க, ரொம்ப ஈஸியா இருக்கும். இது எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பா வரப்போற ரிவிஷன் எக்ஸாம்ல நம்ம சென்டம் எடுக்கிறதுல எந்தவித ஐயமும் கிடையாது. இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஷேர் பண்ணுங்க. இதெல்லாம் முக்கியமான க்வெஸ்சன்ஸ், இதையாவது படிங்கப்பான்னு சொல்லிட்டு மறக்காம உங்களுடைய வேல்யூபிள் கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்க. லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணாம இருக்கவே இருக்காதீங்க. திஸ் இஸ் மெட்ரோ கர்நாகரன் சைனிங் ஆஃப். தேங்க்யூ.